மூச்சாவே திமுகவுக்கு அவ்வளவுதான், உடனே நீதிமன்ற கோர்ட்டு தான் ஞாபகம் வரும். ஆனா பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, 4 வருஷமா தேர்தல் நடத்தினதான் திமுக அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்ல, அம்மா இருக்கும் போதே தேர்தல் அறிவிச்சோம், அப்போ கோர்ட்டுக்கு போனாங்க. இப்ப முதலமைச்சர் இப்ப தேர்தல் அறிவிச்சாரு, தினந்தோறும் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போறதா வேலையாவே இருக்கிறாங்க. நேத்து கூட ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க, அம்மா இருக்கையில பொங்கல் பரிசு கொடுத்தாங்க, அரிசி சக்கரை முந்திரி திராட்சை கரும்பு இலவச வேஸ்ட் சேலை 100 ரூபா ரொக்கம். ஆனா முதலமைச்சர் எடப்பாடியார் போன பொங்கலுக்கு எவ்வளவுமா கொடுத்தாங்க, சத்தத்தை கணக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ கொடுக்க கூடாதுன்னு கேஸுக்கு போனது யாரு, திமுக. ஒரு வாரம் வச்சு கொடுக்க சொல்லித்தாங்க, கொடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம பேங்க் தலைவர் எல்லாம் சில்லற வாங்கி ரெடியா இருந்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு. நேற்று கேஸ் போட்டாங்க, ஒரு வாரம் போய் கொடுக்க சொல்லிட்டாங்க, பரவாயில்ல ஒரு வாரம் கொடுத்து வாங்கிக்கலாம். எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் பரிசு மற்றும் 1000 ரூபா ரொக்கம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியா, நீ நல்லா நினைச்சுப்பா. அம்மா இருந்த காலத்துல அம்மா கொடுத்த திட்டம், முதல் கையெழுத்து அரிசி 20 கிலோ அரிசி, ரெண்டாவது தாலிக்கு 1.5 பவுன்ல இருந்து 1 பவுன் தாலிக்கு யாராவது வாங்கி 54 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்குறோம், மடிக்கணினி கம்ப்யூட்டர் கொடுத்துருக்குறோம், 54 லட்சம் பேர் கொடுத்துருக்கோம். பிள்ளைங்க வாங்கிருக்கீங்களா, அந்த பிள்ளை சரிக்கு இது வாங்கிருச்சு பாரு. அதனால அது மட்டும் இல்ல, கர்ப்பிணி பெண்களுக்கு 18000 அது மட்டும் இல்ல, எல்லா வீட்டுக்கும் மாசம் 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. 100 யூனிட் அம்மா கொடுத்த கரண்ட் இலவச மின்சாரம் கழிச்சது போகதான் மீதி, சின்ன குடும்பமா இருந்தா கரண்ட் பில்லே வராது, உண்மைதான். அப்படி ஒரு 100 நாள் சம்பளம் கொடுக்கறது மத்திய அரசு, புரியுதா? எம்பி எலெக்ஷன் நடந்தப்ப 8 மாசம் வரல, நம்ம எம்பி சொன்னா தம்பிதுரன் கிட்ட, அவர் நேரம் டெல்லிக்கு போய் பார்லிமெண்ட்ல நல்லா தூங்கி விழுவுது, தூங்குறதுக்கா பார்லிமெண்ட் போறாங்க. இங்க வந்து என்ன சொல்றது, இந்த எம்எல்ஏவோட சேர்ந்துகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோங்கிறது அது கூட தெரியாதான். மாநில அரசுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, நம்ம அதிகாரிகள் டெல்லியில் இருக்காங்கன்னா ஒரு வாரத்துல பணம் வந்துடும் கொடுக்கும், இன்னும் ஒரு வாரத்துல எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். அதை விட்டுட்டு இங்க ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு முதலமைச்சர் எவ்வளவு கொடுக்குறாரு தெரியுமா, 25000 ரூபா 45 வயசு வரைக்கும் போன தடவை 1554 பேர்த்து கொடுத்து, அதே அட்ரஸ் தான் கொடுத்தேன் நான். இப்ப 2000 பேருக்கு வந்திருக்குது, நீங்க இவங்களை ஜெயிக்க வைங்க, ஸ்கூட்டி வாங்கித்தான். அடுத்தது இது ரேஷன் கார்டு கொடுத்தோம், மருத்துவ காப்பீடு அட்டை கொடுத்தது, பாக்கி நிறைய மனு கொடுத்தாங்க, 50% மானியம் கொடுத்துருக்குறோம், எல்லாம் கொடுத்துட்டு 8000 பேர்த்துக்கு முதியோர் உதவித்தொகை விதவைகள் உதவித்தொகையை கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார், நீங்க நினைச்சுப்போம். இதுக்கு முன்னெல்லாம் எப்படின்னா மாசம் மாசம் எவ்வளவு பேர் இறக்குறாங்களோ அதை மட்டும்தான் கொடுக்க முடியும், அதனால மனு கொடுன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் மாட்டு கூட்டாய் போட்டு கொடுக்குறான். ஏன்னா எதையுமே நிறுத்தல, குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார், நீங்க நல்லா நினைச்சுப்பாங்க.